கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த பல நூற்றாண்டுகளில் இல்லாத வளர்ச்சி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இருந்த போதிலும் பல இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அதை மேற்கொள்ள முடியாமல் இன்றும் மக்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றனர். அதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசையா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்று இருள் போன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். வேலையின்மை, குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானமின்மை, இது போன்ற பல்வேறு காரணங்களால் நம்முடைய வாழ்க்கை இருள் போன்று தோன்றலாம். ஆனால் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வருவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருளான சூழ்நிலையை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென்.